அஸ்லாம் வலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமைக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டிருந்தீங்களா சிக்கன் பிரியாணி தம் பிரியாணி மாதிரி செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இதான் வந்து நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நான் 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்னும் ஒரு 2,000 இருந்தால் போதும், 50,000 சப்ஸ்கிரைபர் நான் ரீச் பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக ரீச் பண்ணுவேன். இந்த வீக்கில் நான் ரீச் பண்ணிவிடுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சப்ஸ்கிரைபரில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா. இப்போ வந்து பாஸ்மதி அரிசி தான் வந்து நான் எடுத்திருக்கேன். முழு பாஸ்மதி ரைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். இல்லை வந்து 2 கப் சேர்த்துக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் எப்படி செய்யணும்னு. சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து பிரியாணி. எங்கள் வீட்டுக்கார் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் எப்போனா நான் சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தக்கெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தே கொடுத்துருப்பாங்க. சிக்கன்லாம் வந்து கழுவலாம் இல்லை, ஏன்னா லேட் ஆகிடுச்சு. சிக்கன்லாம் வாங்கிட்டு வரத்துக்கு எண்ணெய் பாக்கெட் இதெல்லாம் வந்து எண்ணெய் சுத்தமாக வீட்டில் இல்லையா, அதனால் எண்ணெய் வந்து வாங்கிட்டு வர சொன்னேன். இப்போ அரிசி 2 கப் எடுத்துக்கிறேன். இந்த கப்பில் தான் எடுத்துக்க பாப்பாவோட ஜாமா. அது தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வந்து அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து 2-3 டைம் வந்து கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ரொம்ப ஊறக்கூடாது, ரொம்ப ஊறிச்சுன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். அதனால நல்லா கலஞ்சிக்கோங்க. அரிசி கலஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வந்து ஊற வச்சிருக்கோம். நம்ம அது வரைக்கும் வதக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எண்ணெய் வந்து சுத்தமாக இல்லை. பிரியாணிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. அதனால் வந்து எண்ணெய் வந்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னேன். எண்ணெய் சுத்தமாக இல்லை வீட்டில், அதனால் வந்து ஊற்றி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெய் இந்த பாட்டிலில் வந்து ஊற்றி வைப்பேன். என்கிட்ட வந்து அந்த எண்ணெய் ஊற்றி வைக்கிற பாட்டில் இருந்துச்சு, நான் அதை வந்து தூக்கி போட்டுவிட்டேன். அது ஒரு மாதிரி எப்படி அது பழைய ஒரு நல்லா தான் இருந்துச்சு, கழுவிட்டு யூஸ் பண்ணியிருக்கலாம். அது ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கல, அதனால் போட்டுவிட்டேன் வேறு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. நான் இன்னமும் எங்கேயும் கடைக்கு எங்கேயும் வெளியிலேயே போகவே இல்லை. போனால் கண்டிப்பாக பிளாக்லாம் எடுக்கிறேன், எங்கேயுமே போகவே இல்லை. அதனால் வீட்டில் இருக்கதே வச்சு இதிலே வந்து எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன். இப்போ இதில் ஃபுல்லாக வந்து ஆயிலாக இருக்கு, ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டும். ஆயில் கையில் ஒட்டினாலே எடுத்து அப்படியே தொடச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது தான், என்ன பண்ணுறது வேறு இல்லை. அதனால் இதே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். எடுத்து வச்சுட்டு சிக்கன்லாம் கழுவி வச்சுருக்கேன். பாப்பாக்கு வந்து ப்ரான் வந்து மசாலா போட்டும் வச்சுருக்கேன், அதை வந்து பொரிச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. காரம் வந்து கம்மியாக போட்டு பாப்பாக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் போட்டு சால்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு அவளுக்கு அப்படியே வந்து பொரிச்சு கொடுத்துருவேன். கொஞ்சமாக ரவுண்டு கலர் லேஸாக இருந்தால் கூட போதும், அப்படியே கூட சாப்பிடுவா பாப்பா. லேசாக வந்து கலர் போட்டு கொடுத்தனா காரெல்லாம் இல்லாமல் சாப்பிடுவாள்ல, அதனால் வந்து லேசாக பொறிச்சு. இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து அந்த காரமே இல்லாமல் ஒயிட்டாக செஞ்சு கொடுப்பான்னு சொல்லிட்டு கேட்பாவேன். ஏன்னா அந்த மாதிரி காரம் அவளுக்கு லேசாக இருந்தால் கூட பிடிக்காது குழந்தை இல்லைங்களா. அதனால் வந்து லேசாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தக்கெல்லாம் வந்து கழுவிக்கலாம். போர்டு வந்து கழுவி எடுத்துக்கிட்டே எல்லாத்தையும் கழுவிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. எங்கள் மாமியார் அடிக்கடி சொல்லுவாங்க எல்லாத்தையும் கழுவு கழுவுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் இதெல்லாம் ஒன்று பண்ண பார்த்து கழுவிட்டு யூஸ் பண்ணு கழுவிட்டு யூஸ் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதேமாதிரி நானும் வந்து 2-3 டைம் வந்து கழுவிட்டு வந்து யூஸ் பண்ணுவேன். பாப்பா வந்து இங்கே சமையல் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிட்ருக்கான். நான் வந்து சமைக்க போகிறேன். என்கிட்ட நான் தக்காளி பூண்டு இதெல்லாம் வர கேட்டு வாங்கி வச்சுருக்கா. பாப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத தான் வந்து மேலே வந்து சட்டை போடாமல் இருக்கேன். கொஞ்சம் தொண்டாமல் மாதிரி வந்திருக்கா. அதனால தான் நானும் கம்மல் மூக்குத்தி எதுவுமே வந்து போடவே இல்லை. நிறைய பேர் வந்து கேட்டிங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து காரணம், பாப்பாவுக்கு வந்து சட்டை போடாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு இதை நினச்சிக்காதீங்க. ஃபேண்ட் மட்டும் தான் போட்டு விட்டுட்டு சட்டை போடாமல் வச்சுருக்கேன். அது கழுத்தில் வந்து அந்த கயிறில் வந்து மூக்குத்தி வந்து கட்டி விட சொன்னாங்களோ அது கட்டி வச்சுருக்கேன். சரியாயிடும், 1 வீக்கில் வந்து சரியாயிடும். ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல சரியாயிடும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான். இப்போ இந்த வெங்காயத்தக்கெல்லாம் வந்து கட் பண்ணிடலாம். பக்கத்துலேயே உட்காந்து விளையாடிட்டு இருக்கான் என் கூட. சொப்புஜாமெல்லாம் வந்து வச்சு சாப்பாடு ஆக்க போகிறாங்க. எனக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்க போகிறேன்னு சொல்லிக்கிறா. செஞ்சுட்டு தான் இருக்கோம். பூண்டெல்லாம் வந்து உரிச்சு தரமானா சரி எடுத்து கொடுத்துட்டு தக்காளி வந்து சாப்பிடுவா. தக்காளி கேட்டு உக்காந்துருக்கா. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடலாம். நம்ம தக்காளியை வந்து நீல வாக்கில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். வெங்காயத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். தக்காளி வந்து அப்படியே வந்து நாளெல்லாம் கட் பண்ணி போட்டால் வதங்கிடும், இருந்தாலும் நீல வாக்கில் போட்டால் சீக்கிரமாக மசிஞ்சு வெந்துடும். அது காய் தான் நான் பண்ணுற மாதிரி கரெக்டாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கரெக்டாக சூப்பராக வரும். வெங்காயத்தை வந்து அதேமாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு கையால் கொஞ்சம் பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நீல நீளமாக நமக்கு கிடைக்கும். தம் வைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் நான் கொடுத்துருப்பேன். இங்கே இந்த ரைஸ் குக்கர் இருக்குது.
குக்கர்லாம் இருக்குது, சாப்பாடு அக்கிற சட்டிலாம் இருக்குது, அதெல்லாம் செய்யறதோட நமக்கு இந்த ரைஸ் குக்கரில் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் ஒன் டைம் பண்ணேன். ஆனால் அது சூப்பராக வந்துச்சு. அது எப்படி நான் பண்ண வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சாப்பாடு ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் குக்கர்லேயே ரெடி பண்ணிவிடுவேன், எல்லாத்தையும் தாளிச்சு விட்டுட்டு தம் வைக்க பார்த்து, ரைஸ் குக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தம் வச்சிருவேன் நான். அதில் வச்சிட்டோன்னா நமக்கு வந்து எப்படி சொல்கிற ஆயிலெலாம் வந்து எதுவுமே சாப்பாடெலாம் வந்து வடித்து அப்படியே போட்டுட்டு தண்ணிலாம் எதுவுமே ஊட்டாமல் அப்படியே தம் வைப்போம் பார்த்தீங்களா. தோசைக்கல்ல வச்சு அதுக்கு மேலே சட்டி வைப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் தோசைக்கல்லாம் இல்லாமல் ரைஸ் குக்கரில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் தம் ஆகிடும். அதுக்காக தான் ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிருக்கேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன், ஸ்பைசஸ் சேர்த்துட்டு ஆனியன் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் தக்காளி ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சேன், அது வேறு தனியாக ஒரு பவுலில் போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு இதிலே வந்து வச்சு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அதுலேருந்தே எடுத்து போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து அரைக்க பார்த்து இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவும் பூண்டு அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும், நல்லா வாசனை மனமாக இருக்கும். அது கை தான் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், பச்சை மிளகாய் அது வந்து சேர்த்துருக்கேன். இன்னும் புதினாவும் புதினா கொத்தமல்லி வாங்கிட்டு வரவே இல்லை, கடைக்கு போயிருக்காங்க, அது வாங்கிட்டு வரும். ஒன்று ஒன்றா மறந்துடுவாங்க எங்கள் வீட்டுக்காரர், அதனால தான் வந்து இன்னும் வாங்கிட்டு வரல. சரி, இதை வந்து தாளிச்சு விட்டுட்டே இருக்கலாம், அவங்க வாங்கிட்டு வர கேப்பில் வந்து செஞ்சிடலாம் சொல்லிட்டு இதை தாளிச்சு விட்டுட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும், கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விடுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், அந்த வாசனை நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டிருக்கேன் நான், புதினா மல்லி இன்னும் சேர்க்கவே இல்லை. இல்லை புதினா மல்லி வாங்க போயிருக்காங்க. தக்காளியுமே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். என்னடா எங்கே பார்த்தாலும் முட்டை ஓடு கிடக்குதுன்னு நினைக்காதீங்க. முட்டை ஓடு வந்து அந்த ஓரத்தில் இந்த ஜன்னல் சந்தில் அந்த எப்படி சொல்கிறது சவுத்து ஓரெல்லாம் வச்சோம்னா பள்ளிலாம் வராதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் வீட்டில் நேற்று வந்து உரைக்கி ஊற்றி வச்சுருந்தேன், தயிர் நல்லா உர பிடிச்சிருக்கு. இப்போ வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம இதையும் வந்து பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து தாராளமாக வீட்டில் செஞ்ச தயிராக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஊற்றி கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். கடையில் வாங்கினதா கொஞ்சம் தான் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா கடையில் வாங்கிட்டு வந்துட்டோமே மறுநாள் தேவைப்படும் சொல்லிட்டு வச்சுருவோம். தயிர் எக்ஸ்ட்ரா ஊற்றி பிரியாணி ரெடி பண்ணலாம், ஊற்றினா எண்ணெய் நல்லா இருந்தாலும் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. நெய்யும் புதினா மல்லி பாப்பாக்கு நொங்கு இப்போ தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அப்படியே வந்து வச்சுட்டு இப்போ வந்து இதெல்லாம் வந்து கழுவிட்டு அப்படியே புதினா மல்லியை கட் பண்ணி வச்சிடலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். புதினா மல்லி இப்போ க்ளீன் பண்ண போகிறது கிடையாது. இப்போ க்ளீன் பண்ண வைக்காந்தானா இப்போ அடுப்பில் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பாப்பா ஒரு பக்கம் எதனா கேட்பா, சரி இதை நம்ம வேலை முடிச்சுட்டு பண்ணிக்கலாம், எதனா சமையல் வேலை ஜாமான்லாம் கழுவு பார்த்து முடிச்சுக்கலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். நொங்கு பாப்பாவுக்கு வந்து கொடுக்க சொன்னாங்க, நொங்கு தர்பூசணி குளிர்ச்சி அந்தலாம் கொடுக்கணும், இதுமாரி உடம்பு சரியாத டைமில் குழந்தைங்கள்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க, ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு தான் வந்து தொண்டம்மெல்லாம் வருது, சேஃபாக பத்திரமா பார்த்துக்கோங்க. உடம்பு சூடாக்காமல் கொஞ்சம் குளிர்ச்சியாக வந்து வச்சுக்கோங்க, ஏன்னா வெயில் டைமில் அப்படி தான் வந்து வச்சுக்கணும். பாப்பாக்குமே சூடாகிடுச்சு போல், சிக்கன்லாம் கொடுக்காதீங்க அதிகமாக. பாப்பாவுக்கு சிக்கன் கொடுக்க போகிறதில்ல, சாப்பாடு மட்டும் தான் ரெடி பண்ணுறேன். வேறு என்ன நல்ல ஒரு குளிர்ச்சியான ஐட்டமாக கொடுங்க குழந்தைங்களுக்குலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன், புதினா மல்லி சேர்த்துட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போட்டோம், சிக்கனுமே நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். அரிசி வந்து கொஞ்ச நேரம் ஊறுனா போதும், ரொம்ப ஊறக்கூடாது. இப்போ களைஞ்சி எடுத்துக்கலாம், பார்த்து பண்ணணும், ஏன்னா அரிசி வந்து உடஞ்சிரும், முழு பாஸ்மதியாக இருக்கிறதுனால உடஞ்சிரும். தண்ணி வந்து மோட்டர் தண்ணி யூஸ் பண்ண மாட்டேன் நான், தண்ணி வந்து பிடிச்சி வச்ச சாப்பாடு வந்து களையிறதுக்காக பிடிச்சி வச்சுருந்தேன். இது நல்லா வந்து களைஞ்சிக்கலாம், ஏன்னா இதில் வந்து பூச்சி புழுவுலாம் இருக்கிற பாஸ்மதி ரைஸில், ஏன்னா சின்ன புழு கண்ணுக்கு தெரியாத புழுவுலாம் இருக்கும், அதனால நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாஸ்மதி அரிசி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் பிரியாணியை வந்து வேக போட்டு கொஞ்சம் அரை வேக்காடில் வெந்தால் போதும், ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இந்த பக்கம் சிக்கனுமே நல்லா வெந்துருச்சு, கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சிக்கலாம், ஏன்னா சிக்கனும் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கனால வந்து தண்ணி மட்டும் தெளிச்சிக்கலாம். புதினா கொத்தமல்லி வந்து நான் அந்த ரைஸ் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கு பட்டை கிராம்பு இலக்காய் அது வந்து ஒன்று ஒன்று சேர்த்துக்கோங்க, இல்லை ஒரு இலக்காய் ஒரு கிராம்பு சேர்த்தா கூட போதும், அந்த வாசனைக்காய். பிரியாணி இலை இருந்தால் கூட ஒன்று சேர்த்துக்கோங்க, பிரியாணி இலை இல்லாததுனால இதை வச்சு நான் செஞ்சிட்டேன். உப்பு வந்து இதிலே வந்து சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு இப்போ அப்படியே வடிக்க தான் போகிறேன். இந்த தண்ணியை வந்து வடிக்கட்டிட்டு தான் வந்து எடுக்க போகிறோம் ரைஸை மட்டும்.
இப்போ இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சா, கொஞ்சம் தண்ணி மட்டும் தெளிச்சிக்கிட்டேன் அதில். இப்போ தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது சிக்கனில். இப்போ ரைஸை வந்து அரை வேக்காடில் எடுத்துக்கலாம். இந்த சிக்கனுமே வந்து வெந்துருச்சு. இப்போ தம் தான் வைக்க போகிறோம். பாப்பா வந்து நொங்கு வந்து அவங்க அப்பா உரிச்சு கொடுத்துருக்காரு, வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா. பாப்பாவுக்கு நொங்கு கொடுக்கணும்னு சொன்னால் நொங்கு தர்பூசணி இதெல்லாம் வந்து குளிர்ச்சியாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒன்று குடுறேன்னா கொடுக்கவே இல்லை, அதுக்கப்புறம் ஒன்று மட்டும் வாங்கிட மறுபடியும் ஒன்று ஒன்று தரவே இல்லை. சரி பாப்பா சாப்பிட்டோம் சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தாச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஜெல்லி ஜெல்லி அவள் சொல்லி சாப்பிடுவாள் இந்த நொங்கை. நொங்குனா அவளுக்கு பிடிக்கும். அதுவும் ஜெல்லின்னு சொல்லுவாது, அதை தோலோடு கூட சாப்பிடுவாங்க. அப்போ தோல் எடுத்துகிட்டு கொடுத்தாரு, சாப்பிட்டுட்டான். அதை அப்படியே கிச்சனுக்கு வந்துட்டேன். இங்கே வெங்காயம் வந்து வெங்காயம் பச்சடி ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயத்தை கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கலாம். கையில் வர சூடு வர வச்சுக்கிட்டு அந்த ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு பாருங்கள். அப்படியே கை வந்து செவந்துருச்சு. அப்படியே கை ரொம்ப நேரம் வச்சிட்டோம் போல் தெரியல எனக்கு. அப்படி ரொம்ப அப்படி ரெட் கலரில் ஆயிடுச்சு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இந்த தயிர் பச்சடியும் ரெடி பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் தயிர் அது கூட வந்து கொத்தமல்லி லேசாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆனியன் ரைத்தா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சாப்பிட பார்த்து ரைஸ் குக்கர் ரைஸ் கூடலாம், பிரியாணி கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க. ரைஸ் குக்கரை தானே செய்ய போகிறோம். ரைஸ் குக்கர் வெளியே வச்சு செய்யலாம் சொல்லி வெளியே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். பாப்பாவும் எங்கள் வீட்டுக்காரர் உள்ளே இருக்காங்க. சரி ரிலாக்ஸாக வச்சு டம்மு வைக்கலாம். அது ஒரு கிச்சனும் ஒரு மாதிரி டல்லாக இருக்குதா, சரி இங்கே வச்சு பண்ணுவோன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை தான் வச்சு தம் பண்ண போகிறேன். டம்மு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அழகாக சிம்பிளாக வந்து வீடியோவில் எல்லாத்தையும் நான் காட்டியிருப்பேன். இந்த நாள் இப்படி தான் போச்சு. காலையிலேருந்து காலையில் டிஃபன் வேலை முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பரபரப்பாக இப்படி தான் வந்து போவோம். ஒன்று ஒன்று வீட்டில் சமைக்க பார்த்து இருக்காது, வாங்கிட்டு வர சொன்னால் டைமே ஆகிடும். அப்படியே இதுவாக இருக்கும். இப்பயுமே லேட் பண்ணுவாங்க எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வர்றதுக்கு, மறந்துடுவாங்க. அதனால் வந்து சரி நானும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், சரி வீடு நாளைக்கு வாங்கிட்டு வருவாங்க, அது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம்னு அப்படியே விட்டுருவேன். சாப்பாடுமே வடிக்கிறதுக்கு எடுத்தாச்சு. ரைஸ் பாருங்கள் அரை வேக்காட்டில் வந்து வெந்திருக்கு, நல்லா வாசனை மனமாச்சு. கொத்தமல்லியும் அந்த பட்டை கிராம்பி அளக்க நல்லா ஸ்மெல்லு கொடுத்துச்சு. கொஞ்சம் நல்லா அலசி அப்படியே வந்து வச்சிடலாம். இந்த சாப்பாடு இதில் வந்து வடிச்சுன்னா கீழே தண்ணியை வந்துருச்சு, பச்சை தண்ணி அடுத்து கீழே வச்சுருந்தேன். கொஞ்சம் நல்லா வந்து அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ரைஸு. பச்சை தண்ணியில் கொஞ்சம் அலசி மாதிரி அலசி வச்சுருங்க, ஏன்னா அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாச்சு. சிக்கனை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்து ரைஸ் குக்கரை மேலே வச்சிட்டேன், ஆன் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம் பச்சடி ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொத்தமல்லி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வெங்காயம் பச்சடி வந்து சாப்பாடு பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு வெளியே உட்காந்து சாப்பிட்லான்ட்டு. சிக்கன் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நெய் பாக்கெட்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். எப்பவுமே வீட்டில் வந்து நெய் பாட்டில் தான் இருக்கும், இந்த டைம் வந்து காலி ஆகிடுச்சு. வாங்கிடுவேன் காலி ஆகிடுச்சுன்னா. இந்த டைமில் ஏன் வாங்கலைன்னா வீட்டில் வந்து வெண்ணெய்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவோட பாலில் வந்து வெண்ணெய் நிறைய எடுத்து வச்சுருக்கேன்னா சார், அதை வந்து இந்த மாத கடைசியில் வந்து பண்ணால் இன்னும் நிறைய நெய் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் எடுத்து வச்சுருக்கேன்ட்டு. ஒரு மாதம்தான் ஆகுது நான் எடுத்து வச்சு அவ்வளோ தூரம் சேர்த்துட்டேன். ஒரு பால் பாக்கெட் தான் வாங்குவோம், பாப்பாவுக்கு மட்டும் தான் வாங்குவோம். ஏன்னா நான் டீ குடிக்க மாட்டேன் இல்லையா, அதனால் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் எப்பயாச்சும் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் டீ எதனா போட்டு கொடுப்பேன். பாப்பா பால்லேயே வந்து போட்டு கொடுத்துருவோம். அதிகமாக பால் செலவுலாம் இருக்காது வீட்டில். அதுலேயே வந்து ஏடு வந்து நிறைய டைம் பாப்பாவுக்கு பால் வந்து வடிக்கேட்டை பார்த்து ஏடு நிறைய வந்து தூக்கி போடுற மாதிரி இருந்துச்சு. சரி எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு 1 மந்த் தான் எடுத்து வச்சுருப்பேன், அவ்வளோ ஏடு இருந்துச்சு. அதை வச்சு அது ஒரு நெய் பாட்டில் அளவுக்கு வந்துடும் சொல்லிட்டு நெய் வாங்கவே இல்லை. பாக்கெட்டாக வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஒரு 2 பைட் 3 பைட் வாங்கிட்டு போதும்ன்ட்டேன். நெய் வந்து எல்லாத்துலேயும் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் நான், பிரியாணிலாம் நிறைய ஊற்றி செய்வேன் நான். தம் வந்து வச்சாச்சு, அந்த சிக்கன் ரெடி ஆச்சு இல்லையா, அது மேலே ரைஸ் வந்து போட்டுட்டு கொத்தமல்லியை போட்டுட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றி ஃபுட் கலர் சேர்த்து நெய் மிக்ஸ் பண்ணி அது மேலே ஊற்றிடுங்க. சூப்பராக இருக்கும், வாசனை மனமாக இருக்கும். தம் வந்து நான் இப்படி தான் வைப்பேன், அது ஸ்லோவாக தானே வேகும். ரைஸ் குக்கரில் தண்ணியெலாம் எதுவுமே இல்லை, அழகாக சூப்பராக தம்மாயிடும். ரைஸ்லாம் அப்படியே வந்து வரும் பாருங்கள், பூ மாதிரி வெந்திருக்கும். ஜாமான்லாம் விலக்கி வச்சுலாம், நிறைய ஜாமான் இருக்குது. இப்போ ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்ணும். கிச்சன் வந்து எனக்கு எதனா ஒரு சமையல் வேலை பண்ணாலே கிச்சனில் ஜாமான் கிடந்தாலே எனக்கு சமைக்கவே பிடிக்காது. ஏன்னா அப்போ நம்ம சமையல் பண்ண பார்த்து மறுபடியும் ஜாமான் செய்கிறோம் இல்லைங்களா, அதனால் இருக்கிற ஜாமாவை கழுவிட்டு தான் வந்து சமையலே நான் பண்ணுவேன். எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்துடலாம். ஏன்னா இப்போ நம்ம நீ கிச்சனில் சிங்கில் ஜாமாவை போட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மறுபடியும் ஜாமான் சேர்ந்துடும், நிறைய ஃபுல்லாக கிச்சனில் ஜாமான் வந்துடும் சொல்லிட்டு ஜாமாவை கழுவிட்டு தான் சாப்பிட ரிலாக்ஸாக வந்து உட்காந்து சாப்பிட்ணும்.
கிச்சனில் சுத்தமாக நிற்கவே முடியல, ரொம்ப தனி தாகமாக இருந்துச்சு. அப்படியே வந்து தண்ணியும் கொஞ்சம் குடிச்சிட்டேன். ஐஸ் தண்ணிலாம் குடித்தா நல்லது தான் இருந்தாலும் ஐஸ் தண்ணி குடிக்கக்கூடாது, சூடாகிடும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் மாங்காய் அந்த இப்படி சொல் மாங்காய் மாம்பழம் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு ஹீட் ஆகிடும், பிம்பிள்ஸ் மூஞ்சில் வந்து பருவ மாதிரி ஒரு மாதிரியாக அப்போது கொப்பளை மாதிரிலாம் வந்துடும், அதனால் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். இப்போயுமே குளிர்ச்சியாக வச்சுமே எனக்கு நார்மலாக இருக்கும் உடம்பு, அவ்வளோதான். என்றைக்காச்சும் ஹோட்டலில் சாப்பிட்னா சாப்பிடுவேன், பாப்பாவுக்கு தான் உடம்பு முடியலையே எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. அவள் சிக்கன்லாம் சாப்பிடுவாள், அவளுக்கு இந்த மாங்காய் மாம்பழம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதான் மாங்காவே வாங்கறதே கிடையாது அவளுக்கு, எப்போ இந்த தொண்டம்மை போட்டுச்சோ அப்பதுலேருந்தே மாங்காய் வந்து வாங்கவே இல்லை. நான் மாங்காவே வாங்க மாட்டேன், அவளுக்குனே வாங்குவேன். அவள் வந்து கேட்பா அழுவா, எங்கேயாச்சும் பாண்டிக்கு பீச்சுக்கெல்லாம் போனாலே மாங்காய் கேட்டு அழுவா சரின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுப்பேன். மாம்பழத்தை முந்தானேத்து முன்னாடி நாள் வந்து சாப்பிட்டா போல, மறுநாள் தான் அவளுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. மாங்காய் மாம்பழம் இதெல்லாம் சாப்பிடுவோம், சிக்கன்லாம் சாப்பிடுவோம், அதிகமாக சாப்பிட மாட்டா சிக்கனு, ஆனால் அவளுக்கு மாங்காய் மாம்பழம்லாம் ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுவா. சரி அதனால இதுக்கப்புறம் அதெல்லாம் வாங்கக்கூடாது, வெயில் போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், வெயில் டைமில் தான் இதெல்லாம் விற்கும், இருந்தாலும் குழந்தைக்கு எதனா ஆகுதுன்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடாது, ஒரு பிளான் பண்ணிட்டேன் நான் இனிமேல் அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் தம் வச்சேன் இல்லைங்களா, அதுவுமே ரெடி ஆயிடுச்சு, ரைஸ் சூப்பராக வெந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவே செஞ்சிருந்தனால அப்படியே வந்து நம்ம வேணால் சாயங்காலம் கூட சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவே பண்ணிட்டேன். எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிட்டார், திருப்தியாக சாப்பிட்டோம் சாப்பாடு. எப்போ வந்து தம் பிரியாணி நான் பாஸ்மதி ரைஸில் செஞ்சாலும் கம்மியாக தான் செய்வேன், ஏன்னா வந்து ரைஸ் பத்தாமல் போயிடும், நம்ம வேஸ்ட் ஆகிடும், மிச்சமாயிடுச்சுன்னா யார் சாப்பிட. எங்கள் வீட்டுக்கார் நைட்லாம் சாப்பிட மாட்டார் பிரியாணி, அதெல்லாம் மீதம் ஆயிடுச்சுன்னா நான் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடணும், வேஸ்ட்டாக கீழே கூட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணுவேன்னா. சரி அதனால கம்மியாகவே செய்வேன், டைம் வந்து நிறைய எக்ஸ்ட்ராவே செஞ்சுட்டேன் நான், யாருக்கும் பக்கத்துலேயே கொடுக்கவும் முடியல, ஏன்னா அம்மா வேறு போட்டிருக்கு இல்லையா பாப்பாக்கு, இதை கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது. சரி நம்மளே செஞ்சு சாப்பிடுவோம் சொல்லிட்டு செஞ்சாச்சு. வீட்டுக்காரோட ரிலேஷன் ஒரு பொண்ணு வேற வந்துச்சு, அந்த பொண்ணு வேற கொடுக்கலாம்னு பார்த்தேன், கொடுக்க கூடாது பாக்கா பிரியாணி செய்யறீங்களா வேற கேட்டுச்சு. கொடுக்கறதுக்கு மனசே கொடுக்கலாம், ஆனால் எதனா ஆயிடும்னு ஒரு பயமா இருந்துச்சு. எடுத்துகிட்டு போ கப்பில் எடுத்துகிட்டு போன்றேன், அது பொண்ணு வேணாக்கா என்ன ஆகிட போகுது வேணான்னு சொல்லிட்டு ஒரு ரூபா மட்டும் நான் சாப்பிட போது வந்துட்டாங்க. சரி அதுக்கப்புறம் ஒரு ரூபா மட்டும் ஊட்டி விட்டேன் நான், இந்த டைம் தான் வந்திருப்பாங்க, நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி, சமசுப்புறம் காரம் கரெக்டாக இருந்துச்சு. நான் மசாலா எதுவுமே சேர்க்க மாட்டேன், நான் வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்ப்பேன், மஞ்சத்தூள் கூட சேர்க்க மாட்டேன், மட்டன் மசாலா சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா எதுவுமே சேர்க்க மாட்டேன். அந்த ஸ்பைசஸ் வந்து ஆனியன் வதங்க பார்த்து சேர்க்குறோம் பார்த்திங்கன்னா அது நல்லா வாசனை மனமாக இருக்கும். அதேமாதிரி வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கணும், ரைஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அவங்களுக்கு ஒருவா ஊட்டி விட்டுட்டே எதுவும் ஆகாது, நல்லா இருக்கான், கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா, அவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டுக்கார் தட்டில் போட்டு சாப்பிட்டாங்க. சரி மறுபடியும் எடுத்துருவா சாப்பிடலாம் பசியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சார் மணியாக ஆகுது, சார் சாப்பிட்ருவோம் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் வச்சுட்டேன். ஃபுல்லாக அண்ணலாக இருக்கும், ஒரே வேர்வியாக இருந்துச்சா, சமையல் பண்ணாலே ஒரே வேர்வியாக ஊற்றும், எப்போ ஏசி ரூமுக்கு வரணுன்ட்டு எனக்கு தோணும். வந்தாச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சு சாப்பிட போகிறோம். ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிடணும், எந்த ஒரு நமக்கு எதனா ஒரு வேலை இருக்குமே சீக்கிரமாக பறக்க பறக்க சாப்பிடணும், வீடு க்ளீன் பண்ண அதெல்லாம் நினைக்கவே மாட்டேன், எந்த வேலையாக இருந்தாலும் முடிச்சுட்டு தான் வந்து நான் உட்காந்து சாப்பிடுவேன். ஏன்னா நம்ம சாப்பிட பார்த்து அந்த சாப்பாடு நிம்மதியான சாப்பாடு நமக்கு நம்ம உடம்பு உள்ளே போகணும் இல்லையா, தொண்டை உள்ளே போகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொறுமையாக எந்த டென்ஷனுமே இருக்கக்கூடாது. சாப்பிட பார்த்தோம் சரி தூங்க பார்த்தோம் சரி, நான் அந்த ஒரு ரெண்டு விஷயத்தையும் கரெக்டாக வந்து பண்ணுவேன். எப்பயுமே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன், ஒன்றா வந்து உட்காந்து சாப்பிடும். சூப்பராக பாஸ்மதி ரைஸ் வந்து ரெடியாக இருந்துச்சு, எனக்கு யாரும் கொடுக்காம சாப்பிட்றமே ஒரு உருத்தம் தான் இருந்துச்சு. அந்த பொண்ணு வேற வந்துட்டு போச்சா, ஒரே ஒருவா தான் ஊட்டி விட்டேன், நெக்ஸ்ட் டைம் செஞ்சு கொடுக்குறமான்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சதுக்கப்புறம் சாப்பாடு வந்து சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணி சாப்பிட்டேன். இந்த வீடியோ பாப்பா தான் எடுத்திருப்பாள், என் பொண்ணு எடுத்த வீடியோ, எப்படி எடுத்திருக்கா நீங்களே பாருங்கள். அவளுக்கு வந்து ப்ரான் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு அவங்களுக்கும் வச்சு கொடுத்தாச்சு, நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.